சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வேட்டை தாங்க. வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா மீன் நிறையா பிடிச்சிருக்கோம், வலை போட்டு பிடிச்சிருக்கோம், தூண்டில் போட்டு பிடிச்சிருக்கோம், எரி தூண்டில் போட்டு பிடிச்சிருக்கோம், விதவிதமாக மீன் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கச்சா, கச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள மீன்பிடி முறை தான் இது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கச்சா கட்டி அதில் வலை கட்டி நம்ம நண்டு கூட பிடிச்சிருக்கோம். அதில் கச்சா போட்டு நண்டு பிடிக்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த கச்சா வலையை வச்சு ஐர மீன் தாங்க பிடிக்க போகிறோம். ஐர மீன் மட்டும் இல்லைங்க, இதில் இந்த கெட்ட குஞ்சு இதெல்லாம் நிறைய மாட்டோம். இந்தமாரி வடிகால் வசதி உள்ள இந்த சட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சா போட்டு செம்மையாக இன்றைக்கி மீன் பிடிக்கிற வேட்டை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Thank you.
நிறைய மீன் இருக்கு. ஐர மீன் எல்லாமே ஐர தான். ஐர மீன் பாருங்க, எல்லாம் ஐர மீன் பாருங்க. ஐர மீன் அருமையா பிடிச்சாச்சு. இன்னும் நிறைய பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ உயிரோட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன். இது சாப்பிட்றதுக்கு ஐர மீன் குழம்புனாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் முள் அதிகமாக இருக்காது, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். வலை அந்த கழி கிழிலாம் சேர்த்து கையை வலிக்கலையா உங்களுக்கு பிடிக்கும் போது? அப்படியே போட்டு அணைச்சி இழுத்துட்டே வரணும். வலையை தப்பிச்சு ஓடிடும். இருக்கு பாருங்க, இதான் மூக்கு மீன். இதெல்லாம் ஆற்றுல இருக்கிறது கூட இங்கே வந்து இந்த வாய்க்காலில் மாட்டியிருக்கு. இது எப்படியே ஏறி வந்திருக்கு. ஆற்றுல உள்ள மீன் அது மூக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. அதே மீனா Thank you.
மேம் முட்டையிலே இருக்கு. ஃபுல்லாக ஆயிரம் மீன் தான் அது, இல்லை ஆயிரம் குஞ்சு ஆயிரம் மீன். வித்தியாசமான வீடியோ.